பண்டியனா பண்டியனா கடத்தரு வந்துருச்சுனா மார்க்கெட்டை நிறுத்துங்க இங்க பாருங்க நம்ம தேடி வந்த எல்லா பொருளும் இங்க இருக்கு ஆமா வண்டி இங்க பாரு கரும்பு கடை அப்புறம் மண் எல்லாமே இங்கேயே இருக்கு வண்டி வண்டியை திருப்பி அதுக்கு தான் நல்லா பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இப்ப வண்டியை திருப்பி சொல்றீங்க சரி சரி ஒவ்வொருத்தரா இறங்கி கீழே போங்க ஹாய் அங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கரும்பு மண்பானை எல்லாமே இங்கே இருக்கு நான் முன்னாடி போய் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க சீக்கிரம் வாங்க டே சிண்டு இங்க பாத்தியா மண்பானை எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குனே எனக்கு இந்த மாதிரி பானை வாங்கி பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசைடா ஐயோ நான்சி அக்கா பானை எல்லாம் அந்த பக்கம் இருக்கிற கடையில ரொம்ப சீப்புக்கா நீங்க முதல்ல இங்க கோலப்பொடி மட்டும் வாங்கிட்டு வாங்க அக்கா கோலப்பொடி எல்லாம் ஒரு பாக்கெட் எவ்வளவு அக்கா எல்லா கலர்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு பாக்கெட் கொடுத்துருங்க அக்கா நாங்க நல்லா பெருசா கோலம் போடுவோம்

பேக்கெட் கொடுத்துருங்க

இங்கதான் கரும்பு நல்லா இலை புதுசா இருக்கு இங்கே எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு ஜோடி தானே நான் செய்ய தம்பி நீ நேத்தே வருவேன் சொன்ன வரல ஜோடி கரும்பே ஒண்ணு இருநூறு ரூபா பா எத்தனை ஜோடி தரட்டும் என்னக்கா ஒரு ஜோடி கரும்பு இருநூறு ரூபாயா அக்கா நாங்க உங்ககிட்ட தானே ரெகுலரா வாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஏழு எட்டு ஜோடி வேணும் பாத்து கம்மி விலை கொடுங்க கரும்புன்னு சொன்ன கொஞ்சம் முத்துன கரும்பு மாதிரி இருக்கு நான் சந்தேகமா இருந்தா சாப்பிட்டு பாத்துரணும் அக்கா நல்லா ஜூஸ் வருதுக்கா நல்லா இலசு தான் ஓகே நான்சி அக்கா வீட்டுக்கு ஒரு ஜோடி எங்க வீட்டுக்கு ஒரு ஜோடி ரோஸ் அக்கா வீட்டுக்கு ஒரு ஜோடி லில்லி அக்கா வீட்டுக்கு ஒரு ஜோடி அதுக்கப்புறமா வந்து வேற யாரு

பெரியமா உங்க கிட்ட தானே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நீங்களே பே பண்ணுங்க அப்புறம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் மாட்டு வண்டியில வச்சுட்டு வந்துருங்க பணமும் நானே கொடுக்கணும் மாட்டு வண்டியிலயும் கொண்டு போய் நானே வைக்கணும் அப்புறம் நீ எதுக்குடா என் கூட வந்துட்டு இருக்க ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறான் ஆனா எல்லா இடத்துக்கும் வந்துடுறான் இரு இரு அடுத்த டைம் உன்னை கொண்டு போய் பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் ரொம்ப லேட் ஆச்சு நான்சி நீங்க எல்லாரும் அந்த மண்பானை கடைக்கு போயிட்டுருங்க நான் பின்னாடியும் வந்துடுறேன் போங்க எனக்கு இந்த பானை தான் கண்டிப்பா வேணும் இங்க பாரு சிண்டு இந்த பானை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் இந்த மாதிரி பானையில் எல்லாம் பொங்கல் வச்சதே இல்லை பண்டி பண்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த டிசைன்லயே வந்து ஆளுக்கு ஒரு பானை எடுத்துக்கலாம் பண்டி அது ஒரு பானை இரநூறு ரூபாய் உனக்கு ஓகேவா ஐயோ மொத்தமாக ஷாப்பிங்கே எங்கள் அம்மா இரநூறு தான் கொடுத்துருக்காங்க அண்ணா நல்ல பானையா எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுங்கண்ணா தம்பி அந்த டிசைன் போட்ட பானை எல்லாம் சும்மா அழகுக்கு தான்ப்பா நல்லா பொங்கல் வைக்கணும்னா இந்த மாதிரி நல்லா சுட்ட பானை இங்கே பாரு வெளியில் சூப்பராக பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் கறி கூட பிடிக்காது இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு இதில் ஆளு கொண்டு எடுத்துக்கோங்க ஏ நான்சி பானைய பாத்தியா உண்மையாவே சூப்பரா இருக்கு நான்சி வெளியில அடிச்சு வச்சிருக்காங்க அண்ணா எங்களுக்கு மொத்தமா அஞ்சு பானை வேணும் இதே மாதிரி ஆளு கொண்டு கொடுத்துருங்கண்ணா நாளைக்கு பொங்கலை வச்சுட்டு இன்னைக்கு வந்து அஞ்சு பானை கேட்டா நான் என்ன பண்றது எல்லாரும் அதான் வேணும்னு எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பானை ரெண்டுதான் இருக்குது மத்தபடிக்கு சாதாரண பானை தான் இருக்குது அதுல ஒரு மூணு கொடுத்துறேன் சாதாரண பானை வந்து ஒன்று ஐம்பது ரூபா இந்த பெயிண்ட் அடிச்ச பானை ஒன்று நூறுரூபா ரூபாய் இங்கே இங்க பாருங்கண்ணா உள்ள வெள்ளை கலரா இருக்குண்ணா வெளியில கருப்பா இருக்குண்ணா டே சின்ட்டு பானையை சுட்டா அப்படி தாண்டா இருக்கும் ஓ இதுதான் சுட்ட பானையா இப்பதான் புரியுது அங்கிள் அங்கிள் அது என்ன அங்கிள் ரோல்ல தம்பி உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு ரெடிமேட் எல்லாம் செட் ஆகாதுப்பா அதனால தான் இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கு பேசாம ஆளுக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்து சட்டை தைச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஜம்முன்னு இருக்கும் இங்க பாருங்க இந்த வருஷம் சின்ன பசங்க ஃபுல்லா இந்த டிசைன்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க ஏ பண்டி உங்க அம்மா கூட இந்த டைம் உனக்கு மெட்டீரியல் எடுத்து தைக்கணும் ரெடிமேட் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க பண்டி இங்க பாரு இந்த அங்கிள் காமிக்கிற மாதிரி இந்த டிசைன் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு பேசாம உனக்கு ஒரு மீட்டர் சின்னுக்கு ஒரு மீட்டர்னு எடுத்துக்கோங்க ஆமா நான் சி இந்த டிசைன் உண்மையாவே நல்லா இருக்கு அண்ணா இது ஒரு மீட்டர் எவ்வளோண்ணா இது ஒரு மீட்டர் வெறும் இரநூத்தி ஐம்பது தான்ப்பா உனக்கெல்லாம் ஒரு மீட்டர் எடுத்தா போதும் சட்டைக்கு கரெக்டா இருக்கும் ஒரு மீட்டர் கொடுத்துடலாமா பண்டியண்ணா நான் கண்டிப்பா நீங்க போடுற டிசைன்லயே போட மாட்டேன் நான் வேற ஏதாவது நல்ல டிசைனா போட்டுக்கிறேன் எது போடலாம் ஐயோ இந்த பிங்க் எல்லாம் வந்து சரிப்பட்டு வராது இந்த மஞ்சள் ஆ இந்த ப்ளூ கலர்ல வெள்ளை டாட் வச்ச மாதிரி இருக்குல்ல பண்டியண்ணா எனக்கு இதுல ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துருங்கண்ணா தம்பி இது கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியலு மீட்டர் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வருது இதுல ஒரு மீட்டரு அந்த ப்ரௌன்ல ஒரு மீட்டர் போட்டுட்டுமாப்பா வெட்டினதுக்கு அப்புறம் வேண்டானெல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நான் யாருக்கும் விற்க முடியாது புரியுதா அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டோம்னா எப்பவுமே உங்ககிட்ட தானே வந்து வாங்கிட்டு இருக்கோம் எனக்கு இதுல வந்து என் தம்பிக்கு ஒரு மீட்டர் கொடுத்துருங்க அந்த ப்ரௌன்ல வந்து எனக்கு ஒரு மீட்டர் கொடுத்துருங்கண்ணா இது ஒரு முந்நூறு அது ஒரு இரநூத்தம்பது மொத்தமா ஐநூத்தம்பது தானேண்ணா ஆமா தம்பி மொத்தமா ஐநூத்தம்பதாச்சு பாப்பா உனக்கு கூட நல்ல துணி இருக்கு பாரு எடுத்து இதை பாவாடை சட்டை தைச்சு போட்டுக்கோ பாப்பா நான்சி அக்கா அங்க பாருங்கக்கா நீங்க போட்டுட்டு வர்றதுல ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கு இருங்க நான் உங்களுக்கு ஒன்னு எடுத்து தரேன் இங்க பாருங்க இந்த மாதிரி போடுங்கக்கா ரோசக்கால இந்த மாதிரி தானே போட்டுட்டு இருக்காங்க எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் போடணும்னு ஆசையா தான் இருக்கு அண்ணா இது எவ்வளவு நா மீட்டர் இது மீட்டர் நூத்தம்பது ரூபா தான் பாப்பா உள்ள நீ லைனிங் வச்சு தைக்கணும் நம்ம கிட்ட அதிக விலையெல்லாம் கிடையாது இதுல ஒரு மீட்டர் போட்டுட்டுமா நான்சி பாத்தியா வெறும் நூத்தம்பது ரூபா தான் ஆமா வாங்கிக்கோ நான்சி சூப்பரா இருக்கு நான்சி ரோஸ் கிட்ட இதே மாதிரி ஸ்கர்ட் நான் நிறைய பார்த்தேன் தெரியுமா ஆமா பண்டி நீ சொன்னது கரெக்டா அவ கிட்ட ரேட் என்னன்னு கேட்டப்ப ஆயிரத்தி ஐநூறு சொன்னான் இது வெறும் நூத்தம்பது ரூபா தானே பண்டி பண்டி பொங்கல் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா நாங்க கம்மல் விலையல் பாசி எல்லாம் எடுப்போம் நீங்க இதெல்லாத்தையும் மாட்டு வண்டியில ஏத்தி வச்சிருங்க நான் ரோஸ் லில்லி எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்தறோம் சரி நான்சி நீ போயிட்டு வா அண்ணா இங்க பாருங்கடா மொத்தமா ஆறு பான அப்படியே இந்த துளசி மாடத்தையும் ஒண்ணு எடுத்துக்கறேன்னா ஏய் ரோஸ் இங்க பாத்தியா ரோஜாப்பூ மாதிரி ஒரு கம்மல் செட் இருக்கு பா உன் பேரு ரோஸ் தான் இந்த கம்மல் ரோஜாப்பூ தான் அக்கா இது ஒரு ஜோடி எவ்வளவு கா அது ஒரு ஜோடி 15 ரூபா மா அந்த அட்டைய நீ மொத்தமா எடுத்துக்கிட்டீன்னா வெறும் 100 தான் அப்படியே எடுத்துக்கோ அந்த செவப்பு மட்டும் ஒரு கம்மல் எங்கோ காணாம போயிருச்சு வாவ் நான்சி இது எல்லாமே சேர்ந்து 100 ரூபாயா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இந்த வருஷம் உங்களை மாதிரி சின்ன பசங்க போடுற மாதிரி என்னென்னமோ டிசைன்ல எல்லாம் வந்திருக்கு இங்க பாருங்க இது ஏதோ மிக்கி மவுஸ் ஆமில்ல இது ஒரு ஜோடி ஐம்பது ரூபா தான் இது ஒன்னு எடுத்துக்கிறீங்களா ஏ ரோஸ் உனக்கு தானே இந்த மிக்கி மவுஸ் மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஐம்பது ரூபா தான் எடுத்துக்கோ இது என்னது இது பாண்டா கம்மல் ஹலோ கிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அக்கா அக்கா இது நான் ஒன்னு எடுத்துக்கிறேங்கக்கா சரிம்மா மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு பாக்கலாமா இது ஒரு ஐம்பது அதுக்கப்புறம் இது ஒரு ஐம்பது மொத்தமா நூறு அதுக்கப்புறம் என்ன எடுத்துருக்கிறீங்க இந்த பாசி ஒரு நூறு மொத்தமா இரநூறு ஆச்சு வளையல் ஒரு ஐம்பது அந்நூத்தம்பது முந்நூறு நானூறு ரூபாய் ஆச்சுமா உங்களுது மொத்த அமௌண்ட்டு ஆண்டி நான் இந்த லிப்ஸ்டிக் மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன் ஆன்டி இது பிராண்டட் தானே ஆமாமா அது பிராண்டட் தான் அது ஒன்று மட்டும் முந்நூறுரூபா அப்படின்னா மொத்தமாக உங்களது எழுநூறுரூபாய் ஆச்சுமா நீங்கள் வருஷம் வருஷம் நம்மகிட்ட கிட்ட தானே எடுத்துக்கிறீங்க அறுநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க வாவ் பண்டி பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக எடுக்கணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஷாப்பில் நிறைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ் இருக்க மாதிரி இருக்கே ரோஸ் உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இதே மாதிரி உங்கட்ட ஒன்னு இருக்கு ரோஸ் ஆனா இது உனக்கு சூப்பரா இருக்கும் இதே எடுத்துக்கோ ஏ பண்டி எனக்கெல்லாம் ஒன்னு எடுத்து தர மாட்டியா ரோஸ்க்கு மட்டும் சாய்ஸ் பண்ணி கொடுக்கற எனக்கு ஒன்னு சாய்ஸ் பண்ணி கொடு நான் ஃபேன்சி அக்கா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அக்கா தேங்க்ஸ் சிண்டு 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 அங்க ஒரு ஃபிராக் இருக்கல்ல அதை எடுத்து கொடு சிண்டு அதே தான் அதை எடுத்து கொடு சிண்டு அட என்னக்கா நீங்க இந்த கடையிலயே வச்சு இதுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கு இத போய் கேட்டுட்டு இருக்கீங்க ஏதாவது கொஞ்சம் நல்லதா எடுங்க இங்க பாருங்க இந்த பச்சை கலர் பாவாடை சட்டை ரொம்ப நல்லா இருக்கு அக்கா இதையே எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் டேய் சிண்டு நான்சிக்கு ரோஸ் கலர் எடுத்து கொடுத்தது போதும் நமக்கு எடுக்கலாம் அங்க பாரு அந்த ப்ளூ கலர்ல ஷெர்வானி இருக்குல்ல அதை எடுடா என்னடா நீங்க பசங்க போடுற மாதிரி இந்த கலர் எல்லாம்

கேட்டா தானே எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன இப்ப உங்க சைஸுக்கு தானே ட்ரெஸ் வேணும் இருங்க உள்ள இருந்து எடுத்துட்டு வரேன் ஏ பண்டி அங்க பாரு பண்டி நம்ம என்ன டிசைன் கேட்டாலும் எல்லோவும் எடுத்துக்கோங்க வா உண்மையாவே ரெண்டும் நல்லா இருக்கு ஆண்டி இந்த ஆரஞ்சு கலர் எங்களுக்கு செட் ஆகாது ஆண்டி அது வேண்டாம் ஆண்டி இந்த எல்லோக்கும் இந்த ரெட் ஸ்கர்ட்க்கும் ஏதாவது துப்பட்டா மாதிரி கிடைக்குமா ஆண்டி துப்பட்டா தானே இதோ இருக்குமா எல்லா கலர்லயும் எடுத்து போடுறேன் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க இந்த ஸ்கர்ட் எல்லாம் ஒவ்வொன்னு ஒவ்வொன்றும் ரூபாய் துப்பட்டா தனியா எடுத்தீங்கன்னா நூறுரூபா அப்போ ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஆயிரத்தி இரநூறுபா வருமா வாவ் பண்டி என்னுடைய இந்த ரெட் ஸ்கர்ட்டுக்கு இந்த சாண்டல் கலர் துப்பட்டா நல்ல மேட்சிங்கா இருக்கும்ல அக்கா மொத்தமாக எல்லாத்துக்கும் எவ்வளோ காட்சிக்கா இந்த பச்சை கலர் பட்டு பாவாடா ஒரு ஐநூறுரூபா அப்புறம் அது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இது ரெண்டாயிரத்தி இரநூறு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் சேர்ந்தது ஒரு ஆயிரம் மூவாயிரத்தி இரநூறு இது ஒரு ஐநூறு மூவாயிரத்தி எழுநூறு மொத்தமாக ஆச்சு நாலாயிரம்

அண்ணா நம்ம வாங்கிருக்கிற திங்ஸுக்கு திங்ஸுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் நம்ம இதுல உட்காரவே முடியாதுண்ணா அவ்வளவு பொருள் வாங்கிட்டீங்க இப்ப என்னன்னா பண்றது நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் நான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல இறக்கிட்டு வர்றேன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க புரியுதா ஐயோ பண்டியண்ணா எல்லா திங்ஸையும் சீக்கிரமா இறக்கிட்டு வந்துருங்கண்ணா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காதீங்கண்ணா